उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् सृजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுபர்யந்தம் ரெண்டு அதிகரணம் அடைஞ்சது. இந்த ரெண்டு அதிகரணத்துல அச்சேதனங்களான மகாபூதங்கள் ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் பிருத்திவி இந்த ஐந்தினுடைய உற்பத்தி எப்படிப்பட்டது, உற்பத்தி உண்டா இல்லையா, அந்த உற்பத்தி யாரிடம் இருந்து அப்படின்றத பத்தி பண்ணி எல்லாம் எம்பெருமானிடமிருந்து உற்பத்தி ஆகின்றன. இவைகளுக்கெல்லாம் அனித்தியத்துவம் தான், நித்தியத்துவன்றது கிடையாது அப்படின்னா சொல்லி முடிச்சுட்டோம். இப்போ ஆத்மாவினுடைய உற்பத்தி எப்படி, ஆத்மாவுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா, அதுக்கு என்ன பத்தி என்ன கிரமம் வரும், என்ன கிரமம் வரும் அப்படின்ட்டு இப்ப விசாரம் பண்ண போற. பூர்வ பக்ஷி நாம வந்து அவளை நஜாயிகளெல்லாம் கண்டனம் பண்ணச்ச எதை சொன்னமோ அத நம்ம பேர்ல அவன் பிரவர்த்திக்கிறான். இப்போ என்னது அப்படின்னாக்கா, ஆகாசமானது உற்பத்தி உண்டு, ஆகாசத்துக்கு ஏன் உற்பத்தி உண்டு அப்படின்னா ஏக விஜயானேன சர்வ விஜயான பிரதிஜை அப்படின்லாம் நம்ம சொன்ன முடியோ, அது இப்ப சொல்லப்படுறது. அதையே அவ திருப்பி போடுற, ஏக விஜயானேன சர்வ விஜயானம்ன்றது தானே நீ சொன்ன, ஏக விஜயானேன சர்வ விஜயான பிரதிஜைன்னு ஒண்ணு இருக்குது, அந்த பிரதிஜையினால ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு வாயுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்லாம் சொல்லிட்டேன். அதே மாதிரியாக மீதி பூதங்களுக்கும் உற்பத்தி உண்டு சொல்லியிருக்க. அப்படியானால் அதே ஹேது ஜீவாத்மாவுக்கும் வருமா வராதா? ஜீவாத்மாவுக்கும் அந்த மாதிரி வந்துதான் ஆகணும். அது இருக்கு, அதனால ஜீவாத்மாவுக்கும் உற்பத்தி உண்டு அப்படின்னு ஆக்ஷேபம் வருது. நீ என்ன சித்தாந்தம் சொன்னையோ ஆகாச விஷயத்திலையும் வாயு விஷயத்துல மீதி பூதங்கள் விஷயத்துல சொன்னையோ அதே விஷயம் ஆத்மாவுக்கும் வருமே அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறதுனால இங்க உற்பத்தி உண்டு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம் வரும், உற்பத்தி இல்லை அப்படின்னு சித்தாந்தம் வரும். இதுல என்ன சுவாரஸ்யம், சில ஸ்ருதிகள் ஜீவனுக்கு உற்பத்தியை சொல்லும், சில ஸ்ருதிகள் ஜீவனுக்கு நித்தியத்துவத்தை சொல்லும். அந்த மாதிரி ஏக விஜயானின சர்வ விஜயான பிரதிஜைன்னு ஒண்ணு இருக்கு. அத மாதிரி சதேவ சௌமியத முக்கர ஆசீத் ஏகமேவாசிதியம்னு இருக்கு. இந்த மாதிரி அனைத்து வாக்கியங்களுக்கும் சாமரஸ்யம் சொல்லணும், எல்லாம் சரியாக அன்வயிக்கணும். ஒன்னத்தை விட்டுட்டு ஒன்னத்தை ஏத்துக்கிறது அப்படின்றதுனா கிடையாது, எல்லா சுதிக்கும் அர்த்தம் சொல்லணும். ஆகையினால இந்த சுவாரஸ்யம்லாம் வச்சு இந்த அதிகரணத்துல சூத்திரகாரர் சொல்ல போற. இப்போ முதல்ல பூர்வபக்ஷத்தை பார்க்கலாம், அதன் பிறகு சித்தாந்தத்துல அந்த சமாதானத்தெல்லாம் இது பண்ணலாம். ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு நீ கேக்குற, உற்பத்தி உண்டு. ஏன் உற்பத்தி உண்டு அப்படின்னா என்ன, ஏக விஞ்ஞானம் சதுன்னு சொன்னேன், அந்த காரிகாரணம் இருக்கும் இல்லையோ சூக்ம தசை ஸ்தூல தசைன்னு, அது ஆகாசத்துக்கும் வரும் அதே மாதிரியே ஆத்மாவுக்கும் வரும், ரெண்டுத்துக்கும் ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னா அந்த ஸ்ருதி, நீ ஸ்ருதி பலத்தை கொண்டு சொன்னா அதே ஸ்ருதி பலத்தை கொண்டு நான் திருப்பி கேட்கிறேன் உனக்கு, அதனால அதுக்கு என்ன பதிவு சொல்ல போறேன். அப்புறம் சதைவ சௌமிய இதம் அக்ரஹாசி ஏகமேவ அத்விதீயம் ஏகத்துவ அவதாரணம் இங்கிறது, ஏகத்துவ அவதாரணம் ஒண்ணுதான் இருந்தது அப்படின்னு.
அதுதான் நீ ஆகாசம் பிரகிருதி எல்லாத்துக்கும் சொன்னது, அதான் சொன்னேன். அதனால அந்த ஏகத்துவ அவதாரணம்ன்றது ஆத்மாவுக்கும் சமானம் தானே, பரமாத்மா மட்டும்தான் அப்ப இருந்தது, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாக்க அப்ப ஆத்மாவும் இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால இந்த ஆத்மாவுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்றது சிதிச்சிடுமே. அதனால அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவே? அதே மாதிரியாக சில ஸ்ருதிகள் வந்து வாக்கியத்தை சொல்லிட்டு போயிடுச்சு. என்ன வாக்கியம்? யதப்பிரசூத ஜகதப்பிரசூதி தோயேன ஜீவான் வியசசர்ஜ பூமியாம் அப்படின்னு இது தைத்திரிய உபநிடதத்தை சொல்லிட்டு போயிடுச்சு. யதஹ பிரசூத ஜகத பிரசூதி, ஜகத்துக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய பிரகிருதி, அந்த பிரகிருதி கூட எந்த பரமாத்மாவிடமிருந்து உற்பத்தி ஆச்சோ அவன் ஜீவாத்மாவை ஜீவன்களை தோயேனக பஞ்சபூதங்கள்னு அர்த்தம், ஜலம் உண்டின்னு அர்த்தம் கிடையாது. ஜலம் அப்படின்றது ஒரு மகாபூதத்தை சொல்றது, உடம்புல நிறைய ஜலத்தினுடைய அம்சம் அதிகமா இருக்கும், அதனால இது வந்து தோயேன ஜலம் அதிகமா இருக்கு நம்ம உடம்புல, மீதி பூதங்களும் இருக்கு, அதனால அந்த பூதங்களை கொண்டு பூமியாம் ஜீவான் யசசர்ஜ பூமியில் ஜீவன்களை சிருஷ்டித்தான் அப்படின்னுட்டு வாக்கியம் சொல்றது. இப்ப ஸ்பஷ்டமா சொல்றது யசசர்ஜ இவன் வந்து சிருஷ்டி பண்ணிட்டான், விசேஷமா சிருஷ்டி பண்ணிட்டான், சிருஷ்டித்தான் அப்படின்னு வாக்கியம் சொல்லிடுத்து. அதுவும் எப்படி தெரியுமா? இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமான பிரகிருதி எதனிடமிருந்து உண்டானதோ அந்த பிரம்மமானது அந்த பரமாத்மாவானது இவைகளெல்லாம் படைச்சுட்டான்னு சொன்னாக்க, பிரகிருதிக்கும் காரணம் பகவான், ஜீவன்களுக்கும் காரணம் பகவான், பிரகிருதியை எப்படி அவன் படைத்தானோ அந்த மாதிரி ஜீவராசிகளையும் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் வந்துருச்சு. அதனால அச்சேதனத்துக்கும் சேதனத்துக்கும் உற்பத்திங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, மூலபாகம் தைத்திரிய, இது வந்து உபநிடதத்துல நம்ம சொல்றோம், தைத்திரிய சம்ஹிதையில ஒரு வாக்கியம் இருக்கு, பிரஜாபதி பிரஜா அசிருஜத அப்படின்னு இருக்கு. இந்த பிரஜாபதியானவர் பிரஜைகளை சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கு. பிரஜாபதியானவர் பிரஜைகளை சிருஷ்டித்தார்னு சொன்னாக்கா, அப்போ பிரஜைகளை சிருஷ்டிக்கிறதுங்கிறது சிறப்பு தானே, உற்பத்தி தானே, அந்த உற்பத்தி இருக்கிறதுனால அதுவும் நம்ம பூர்வபக்ஷிக்கு அனுகூலமா இருக்கு. அதே மாதிரி சாந்தோக்கிய உபநிஷத்து ஒரு வாக்கியம் சொல்றது, சன்மூலாக சௌமிய இமா பிரஜாக சர்வா பிரஜாக சதாயத்தனாக சத்பிரதிஷ்டா அப்படின்னு சொல்றது. ஏ இனிமையானவனே, இந்த பிரஜைகள், இந்த படைக்கப்படும் பிரஜைகள் அனைவருமே சன்மூலாக சத்து அப்படின்ற சப்தத்தினால் சொல்லப்பட்ட எம்பெருமானையே மூல காரணமாக உடையவர்கள். பிரம்மத்துக்கே, அந்த பரதேவதைக்கே, பரதேவதையே மூல காரணமாக உடையவர்கள். அதே மாதிரி சதாயத்தனாக எம்பெருமானையே இருப்பிடமாக உடையவர்கள். சத்பிரதிஷ்டாக அவனிடத்திலேயே நிலை பெற்றிருக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம் வருது. இந்த வாக்கியத்தினால சன்மூலாக அப்படின்னாக்க இவைகள்லாம் காரியங்கள், அவன் காரணமாயிட்டான் அப்படின்னு தான் அர்த்தம் வருது. இப்ப காரியம்னா என்ன அர்த்தம்? உற்பத்தி தானே, ஆகாசத்துலயும் உற்பத்தி சொல்றாங்க, இங்கேயும் உற்பத்தி இருக்கே, அதனால சதாயதனாக சத்பிரதிஷ்டாக அப்படின்னு இருக்கு. இந்த வாக்கியத்தினாலையும் உற்பத்தின்றது அங்கீகரிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி எதோவா இமானி பூதா நிஜாயந்தே அப்படின்னு சொல்றோம், இமானி பூதானி அப்படின்னு இருக்கு. இந்த பூத சப்தம் வரத்தெல்லாம் நிறைய இடத்துல கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் பகவான் பூதங்களை பத்தி சொல்றான்,
அந்த பூதங்களை சொல்லும் பொழுது எம்பெருமானார் பாஷ்யத்துல என்ன பண்றாரு, கீதா பாஷ்யத்துல பூத சப்தத்துக்கு உடம்போட கூடின ஜீவராசிகள்னு அர்த்தம் பண்ணிட்டார். உடம்போட கூடின ஜீவராசிகள், அதனால இந்த ஜீவராசிகள் அனைத்துமே எம்பெருமானிடம் வந்து உற்பத்தி ஆகுது. சேதனம் அச்சேதனம் எல்லாமே எம்பெருமானிடம் தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சர்வ காரணத்தும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சர்வ ஜெகத் காரணத்தம் சர்வ காரணத்தம் தான் பிரம்ம லட்சணம்ன்றது. அதனால அது சிந்திச்சுடுத்தே ஆவியினாலையும் இது ஒரு விஷயம். சுவாமி வரதராஜன் சாஸ்திர பூதானி ஹந்த நிக்கிலானி நிஷாமயந்தி அப்படின்னு சாதிக்கிறார். பூதானி ஹந்த நிக்கிலானி நிஷாமயந்தி, நிஷாமயந்தன பார்க்கின்றன, நிக்கிலானி எல்லா பூதங்களும் நீ வீதியில எழுந்துள்ளற, எழுந்துள்ள சமயத்துல எல்லா பூதங்களும் உன்னை பார்க்கறது அப்படின்னு சாதிச்சிருக்க சுவாமி தேசிகன். அப்ப எல்லா பூதங்களும் பார்க்கறதுனாக்கா அது சேதனத்துக்கு தானே வரும், அசேதனம் பார்க்காதே. அதனால அந்த சேதனம் தான் சேதனங்கள் பார்க்கறதுன்னு அர்த்தம். ஆகவே பூத சப்தத்தினால ஜீவராசிகள் தான் சொல்லப்பட்டுகிறது. இந்த உடம்போட கூடின ஜீவராசிகள் சொல்லப்பட்டன. அந்த ஜீவராசிகள்லாம் எம்பெருமானையே காரணமாக உடைத்தது, எம்பெருமான பிறந்தே இவைகள்லாம் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு அர்த்தம் வருது. ஆகையினால ஜீவனுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு தெரிகிறது. சரி, அப்படி அது மட்டும் இல்ல, ஐததாத்திய விதம் சர்வம் சர்வம் கல்விதம் பிரம அப்படின்ற வாக்கியங்களும் இருக்கு. இதெல்லாம் நாம வந்து ஆகாசம் முதலானவர்களுக்கு உற்பத்தியை சாதிக்கத்த இதை நாம சொல்லியிருக்கோம். அதனால இவைகள்லாம் கூட இருக்கே நமக்கு, அதனால ஆகாசத்துக்கு உற்பத்தி எப்படியோ அப்படி இவைகளுக்கும் உற்பத்தி உண்டு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம் சாதிக்கணும். இந்த சூத்திரம் சொல்ற, நாத்மா ஸ்ருதே நித்யத்வாச்ச தாபியா அப்படின்னு சூத்திரம். ரெண்டு ஹேதுக்களை வச்சுண்டு ஜீவனுடைய நித்தியத்துவத்தை சாதிக்கிற. முதல் ஹேது உற்பத்தி கிடையாது அப்படின்னு சொல்றது. ஆத்மா உற்பத்தியதே குதஹ ஸ்ருதே, ஸ்ருதே ஸ்ருதியினால. ஸ்ருதி என்ன பண்றதுன்னாக்கா இந்த ஜீவாத்மாவுக்கு உற்பத்தியை நிஷேதிக்கிறது, உற்பத்தி கிடையாது அப்படின்னு சொல்லி காமிக்கிறது. அவன் அதுக்கு பதில் சொல்ல போறான். அவன் என்ன கேட்கிறான், அஜாயத்தே மனிதே வாயுபஸ்துன்னு நீ சொல்ல போற, நீ வந்து நாங்க வந்து என்ன கேட்டோம், வாயுஸ்து அந்தரிக்ஷத்து ஏதது அமிர்தம் அப்படின்னு சொன்னோம். அந்த அமிர்த சப்தத்துக்கு சிறகால ஸ்தாயித்வம் நீண்ட காலம் இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் தானே நீ சொன்ன. அத மாதிரி இங்கே இருந்துட்டு போட்டவே நான் சொன்னான், அது இப்ப கிடையாது. ஏன் அப்படின்னாக்க நஜாயதே மரியதேவா விபஸ்து அப்படின்னுட்டு முதல் ஸ்ருதி உதாகரிக்கிற எம்பெருமானார் பிறப்பதில்லை இறப்பதில்லை இந்த சர்வஜ்ஞனான ஜீவன் அப்படின்னு அங்க வாக்கியம். அதனால இந்த விபஸ்து இவனும் சர்வஜ்ஞன் தானே, நமக்கு இந்த உடம்பு சேர்ந்து இருக்கிறதுனால ஞானமானது விகசிக்கிறது இல்லை. மத்ததுல பார்த்தோம்னாக்கா இவனும் சர்வஜ்ஞன் தான், நமக்கு சர்வஜத்துவம் இப்ப நமக்கு தெரியறது இல்லை. அதனால நஜாயதே மிரியதேவா விபஸ்துன்ற வாக்கியத்தினால பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இன்னொரு ஸ்ருதி ஜ்ஞாஜ்ஞௌ துவாவஜௌ ஈசனீஷௌ அப்படின்னு சொல்றது. அதுல ஞாஜ்ஞம் கூட விட்டுடலாம், துவாவஜௌ துவௌ அஜௌ அப்படின்னு சொல்லிடுத்து. அஜ அப்படின்னு பிறப்பற்றவன், இங்க அஜவுன்னு ரெண்டு பேரை சொல்றது, ஒண்ணு பரமாத்மா இன்னொன்னு ஜீவாத்மா. அதனால இந்த பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டு பேருமே பிறப்பற்றவர்கள் அப்படின்னு இது விளக்கமா நமக்கு ஸ்ருதி காமிச்சு கொடுக்கிறது. அதனால நாத்மா ஸ்ருதே, இந்த ஆத்மாவானது உற்பத்தியை அடைவதில்லை அதனாலேயே மரணத்தையும் அடைவதில்லை. அதனால உற்பத்தி நிஷேதிக்கப்படுறது முதல் ஹேதுவுனால, நாத்மா ஸ்ருதே அப்படின்றதுனால. அடுத்த ஹேது நித்யத்வாச்ச தாபியா அப்படின்ற, தாபியா
அப்படின்னா ஸ்ருதேன்னு சொல்லி சொல்லி முதல்ல இப்ப தாப்யா அப்படின்னு அந்த ஸ்ருதிகளில் ஸ்ருதிகளிடமிருந்து அந்த ஸ்ருதிகளினாலேயே நமக்கு அறியப்படுகிறது என்னது நித்தியத்துவாச்ச நித்தியத்துவம் தெரியுது. உற்பத்தியும் இல்லை நித்தியத்துவமும் இருக்கு நித்தியத்துவமும் இருக்கு. இது காரணம் சிலதெல்லாம் இருக்கு. இதே பிராகபாவம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். இந்த இவாளை பத்தி கண்டனம் பண்ணச்ச பௌத்தனை கண்டனம் பண்ணச்ச வந்தது அதெல்லாம் பிராகபாவம் அப்படின்னாக்கா ஒரு வஸ்து இவ கடம் உற்பத்தி ஆகுது. கடம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி பர்யந்தம் கடம் இல்லையோ இல்லையோ அத பிராகபாவம் அப்படின்னு சொல்லுவோம். பிராகபாவம் அந்த பிராகபாவது உற்பத்தி அது கிடையாது உற்பத்தியே கிடையாது அது பிராகபாவம் அப்படியே இருக்கும். ஆனால் கடம் உற்பத்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பிராகபாவம் அழிஞ்சிடும். ஏன்னா இந்த கடம் தான் வந்துருத்தேன் கடம் இல்லாததுனால கடத்தினுடைய அபாவம் அப்படின்னு அப்ப சொன்னோம். கடம் இல்லைன்னுட்டு அந்த முன்னாடி சொன்னோம். இப்ப என்னாச்சு கடம் உற்பத்தி ஆயிடுச்சு உற்பத்தி ஆயிடுவே பிராகபாவம் இல்லைன்னு ஆயிடும். அதுக்கு உற்பத்தி இல்லை இருக்கு. அதே மாதிரி பிரத்வம்சம்னு ஒண்ணு சொல்றோம். இந்த பிரத்வம்சம்னா என்ன அர்த்தம் இப்ப கடம் இருக்கு கடம் குறைஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப கடத்தினுடைய அபாவம் இருக்கே அது நிச்சயம் கடத்தினுடைய அபாவம் அப்படியே இருக்கும். இப்ப அதுக்கு அழிவு இல்லை ஆனால் உற்பத்தி இருக்கு. இத மாதிரிலாம் சாஸ்திரக்காரர் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கார். இப்ப இங்க வாங்க ஆத்மா விஷயத்துல உற்பத்தியும் இல்லை நாசமும் இல்லை. உற்பத்தியும் இல்லாமல் நாசமும் இல்லாமல் ஒரு வஸ்து இருக்குன்னாக்க அது நித்தியமா தான் இருக்குன்னு அர்த்தம். உற்பத்தி சூன்யத்தே சதி நாச சூன்யத்துவம் நித்தியத்துவம் அப்படின்னு சொல்றோம். உற்பத்தியும் இல்லாமல் நாசமும் இல்லாமல் எது இருக்குதோ அது நித்தியம். இப்படி உற்பத்தி சூன்யத்தே சதி நாச சூன்யத்துவம் நித்தியத்துவம் அப்படின்னு எல்லாரும் ஒத்துருக்கோம். சாஸ்திரக்காரர்கள் அதை அங்கீகரிக்கிறார். அதனால உற்பத்தியும் இல்லை நாசமும் இல்லை நஜாயத்தே மரியத்தேவா ந மரியத்தேவா விபஸ்துன்னு அங்க வாக்கியம். அப்ப பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அப்படின்னு அங்க இருக்கு. அதனால உற்பத்தி சூன்யத்துவம் நாச சூன்யத்துவம் அதோட பலன் என்ன நித்தியத்துவங்கிறது. அந்த நித்தியத்துவம் கூட ஸ்ருதிகளே நமக்கு காமிச்சு கொடுக்கறது. ஸ்ருதிகள்லாம் அதை மாதிரி சொல்றது எங்க இருக்கு அப்படின்னா நித்திய உணித்தியானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. நித்தியானாம் நித்யா சேதனானாம் சேதனஹா பகூனாம் ஏகா அப்படின்னு இருக்கு. அதாவது பல நித்தியர்களான பல சேதனங்களுக்கு ஜீவ ஜீவகணங்களுக்கு அவன் எதை எதை ஆசைப்படுறானோ அதை கொடுக்குறவன் ஒத்தன்தான் பகவான் தான். அவனும் நித்தியன் பகவானும் நித்தியன் இந்த சேதனங்களும் நித்தியங்கள். சேதனங்கள் ஆசைப்படுறதுன்னா அவன் கொடுக்கணும் சர்வபலப்பிரதன் அப்படின்னு அர்த்தம் பகவான். ஏகான்றதுனால அவனுக்கு நகசமஸ்தாபி அதிகஸ்து தரிசியதே அவனுக்கு சமமும் இல்லை அவனை காட்டிலும் வசந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்றது அது. அதனால இந்த எம்பெருமான் ஒருத்தன் ஒரே ஒரு எம்பெருமான் அவன் நித்தியமாக எழுந்துருளி பல நித்தியர்களான சேதனர்களுக்கு என்ன என்ன தேவையோ அதை அத்தனையும் கொடுக்கிறான் சர்வபலப்பிரதனாக இருக்கிறான்னு சொல்லிடுத்து. இதுல எம்பெருமானையும் நித்தியமா சொல்லி ஜீவன்களையும் நித்தியமா சொல்லிடுத்து இந்த வாக்கியம். இது ஸ்வேதாஸ்வர உபநிடத்துல வருது. அத மாதிரி கடவுள் உபநிடத்துல அஜோ நித்யஹா சாஸ்வதோயம் புராணஹா நஹன்யதே அன்யமானே சரீரே அப்படின்னு இருக்கு. அஜஹ பிறப்பற்றவன் நித்யஹா அதனால நித்தியமாவே பிறப்பே இல்லாம இறப்பே இல்லாம இருக்கிறவன் சாஸ்வதஹா சாஸ்வதன்ன விகாரரகிதன் விகாரரகிதன் அயம் புராணஹா புராணஹன்னாக்க பிராச்சீனமானவன் அர்த்தம். அதாவது
எப்பொழுதுமே சரி, அதாவது ஒரு வயசான காலம் நிறைய காலம் எடுத்துன்னு வச்சுக்கோ, ஏஜ் ஆயிடுச்சு, வயசு அதிகமா எடுத்தோம்னாக்க கிழத்தனம் வரும். அந்த மாதிரி கிழத்தனம் இல்லாதவன் இது கீதா பாஷத்து இதே மாதிரி கீதையிலே ஒரு ஸ்லோகம் இந்த மாதிரி இருக்கு. அந்த இதுல நஜாயதே மிருகதேவா விபஸ்தது அப்படின்னு ஸ்லோகமே இருக்கு அங்கேயும். அதனால அந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்ருதியை வச்சுட்டுதான் ஸ்லோகம் எழுதுறதா தாத்பரிய இந்திரிகள் சுவாமி சாதிச்சிருக்க. ஸ்ருதியை ஒட்டியே எம்பெருமான் சொல்லுவானே தவிர்த்து தானே இஷ்டத்துக்கு எதையும் எழுதிட மாட்டான் எம்பெருமான். உபதேசம் கூட ஸ்ருதியை ஒட்டிதான் இருக்கும். அதனால அந்த ஸ்ருதியை காமிக்கிறான்னு அங்க தாத்பரிய சந்திரிக்க. அதுல புராணகா அப்படின்றதுக்கு பொதுவா ஒரு ஒரு வஸ்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது காலம் போக போக அதுக்கு விகாரம் வரும். விகாரம் வந்ததுன்னாக்க புதுசா வாங்கி நிற புடவையோ வேஷ்டியோ அல்லது வேற வஸ்துக்களோ எல்லாமே கொஞ்சம் சிதிலமாகும். அதனால மாறிப்படும், ஸ்திதியானது மாறி போயிருக்கலாம். ஆனால் இவனுக்கான இந்த ஜீவன் அஜன் சிறப்பற்றவன் நித்தியமானவன் சனாதனமா இருக்கான். அதனால இவன் வந்து புராண நவக அப்படின்னு எப்ப அப்பவும் சரி இப்பவும் சரி நவன், அதாவது புதுசா இருக்கான். ஏன்னா ஆத்மஸ்வரூபத்துல சுத்தாத்ம ஸ்வரூபத்துல ஒரு விகாரமும் இல்லையோ இல்லையோ, ஒரு விகாரமும் கிடையாது சுத்தாத்ம ஸ்வரூபத்துல. அதனால இவன் வந்து ஒரே மாதிரி இருக்கான், ஒரே மாதிரி இந்த ஜீவன் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரே மாதிரி இருக்கிறதுனால, ஒரே மாதிரி இருக்கிறதுனால எதுக்கு வரும்னாக்க இந்த மாதிரி நித்தியமா இருக்கிற வஸ்துவுக்கு தான் வரும், அநித்தியமான வஸ்துவுக்கு வராது. சே அசேதனங்களுக்கு அவைகள்லாம் வரும், எம்பெருமானுக்கோ ஜீவனுக்கோ இதெல்லாம் வராது. பெருமாளே நிறைய உபதேசிக்கிற அவத்தியா அதாசியா அசோஷியா எல்லாம் சொல்றது, அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜீவனுடைய சுரூபம் அப்படி விகாரமற்றதாக இருக்கும்னு சாதிச்சிருக்கார். அதனால புராணகா தேசிகன் இதுல வரும், அது ஜாதஸ்வயம் வர பத்தி புருஷ புராணான்னு வரும் கோதாஸ்துதியில. அவெல்லாம் வந்து பரிகாசம் பண்றாளாம் தோழிகள்லாம் ஆண்டாளை பார்த்துட்டு, புருஷ புராணக வயதான கிழவர் கல்யாணம் பண்ணிக்கிறீடி அப்படின்னு சொல்றோம். காரணம் என்ன, பெரிய பெருமாள் அப்படிவே அவர் வந்து புராணர் ஆயிட்டார். அழகா அதுக்கு என்ன அர்த்தம், எப்பொழுதும் ஒரே மாதிரி நிச்சய குண சம்பனனாக எழுந்துள்ளிருக்கிறவன் அர்த்தம், அதுதான் அர்த்தம். ஆனா பரிகாச விஷயம் இது விஷயங்கிறது அதுக்கோசரம் சொல்றது அது. அதனால புராணகன்னாக்க எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறவன் இவன் அப்படின்னு சொல்றது சொல்லி நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு அந்த வாக்கியம் சொல்றது. உடம்ப அழிக்கலாம், ஆனால் ஆத்மஸ்வரூபத்தை அழிக்க முடியுமா, அழிக்கவே முடியாது. ஆகையினால இந்த ஆத்மஸ்வரூபமானது ஒரே மாதிரி இருக்கு, நித்தியமா இருக்கு. ஆக ரெண்டு ஹேது காமிச்சுட்டார், ஒரு ஹேது உற்பத்தி இல்லை அப்படின்னு சொல்லிடுத்து, அத மாதிரி நாசமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுத்து. இன்னொரு ஹேது நித்தியத்துவத்தை சொல்றது சுருதி, எல்லாம் சுருதிகளை கொண்டே அப்படின்னு சொல்றது அது. ஆகையினால இந்த ஆத்மாவுக்கு இதுவே கிடையாது, உற்பத்தியே கிடையாதுன்னு சிந்திச்சிருக்கு. இப்ப பதில் சொல்லணும், ஏக விஞ்ஞானியான சர்வ விஞ்ஞான பிரதிஜை எப்படி வரும் அப்படின்னு அதுக்கு சொல்லணும். சதைவ சௌமியதம கிராபீத் ஏகமேவாபிதியம் இருக்கு, அதுக்கும் சொல்லணும். சர்வங்கல்விதம் பிரம்மன் இருக்கு, அதுக்கும் சொல்லணும். எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு அழகா சமாதானம் சாதிக்கிற எம்பெருமானார் சூத்திரகாரத்துல உள்ளமாக இது வந்து சதைவ சௌமிய தமக்ராசீத் ஏகமேவாதிதி என்பது என்ன அர்த்தம், பிரளய திசையில ஜீவன் எல்லாம் சூக்ஷமாக உடம்புலாம் இல்லாம இந்திரியங்கள்லாம் இல்லாம நாமரூப விபாகம் இல்லாமல், நாமா இவன் தேவன் இவன் மனுஷியன் இது ஸ்தாவரம் இது சிறிய மிருகம் அப்படின்னுட்டு பேர் இல்லை, அதுக்கேத்த ரூபம் உடம்பு இல்லை, அதெல்லாம் இல்லாம சூக்ஷ்ம திசையில இருக்கான். அதனால ஏகம்னு சொல்லுது, ஏகமேவ அப்படின்னு நாங்க சொல்லிட்டு. அதே மாதிரி ஐததாச்சவிதம் சர்வம்னாக்க என்ன அர்த்தம், அதுவும் இதேதான். எல்லாம் என்ன அர்த்தம்,
எம்பெருமானிடத்திலேயே எல்லாம் இருக்கு. எம்பெருமானுடைய உடம்பு நாம் எல்லாரும் நிறைய வாட்டி வந்திருக்கு இதெல்லாம். அதனால எம்பெருமானுக்கு நம்மளாம் சரீரம் அத சொல்றது, எம்பெருமான் நமக்கு ஆத்மா அதை சொல்றது. அப்ப ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை எப்படி வரும்னா, அதுவும் இப்படித்தான். சரீராத்ம பாவம் இருக்கு, சரீராத்ம பாவம் இருக்கிறதுனால சூக்ம தசை ஸ்தூல தசை. இப்ப ஸ்தூல தசையில நாம் இருப்போம், அப்ப பிரளயத்துல சூக்ம தசையில இருந்தோம். அப்படி இருந்ததுனால நமக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் வரல. அதனால ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் அவனோடையே சேர்ந்து இருக்கிறதுதான் காரண தசையில, காரிய தசையிலையும் அவனோடு சேர்ந்து இருக்கும். அதனால ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜையும் வந்துடும், அதுவும் சித்திச்சு விடுறது. அத மாதிரி ஆகாசத்துக்கோ மீதி பூதங்களுக்கோ சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாக்க சொல்ல முடியாது. அவைகளுக்கும் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை இருக்கு, ஆனால் நித்தியத்துவத்தை ஒத்துண்டு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஆத்மாவுக்கு நித்தியத்துவத்தை போதிக்கக்கூடிய ஸ்ருதிகள் எவ்வளவோ இருக்கு, எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு அச்சேதனத்துக்கு எதுவுமே இல்லை. ஒன்னே ஒண்ணு ஒண்ணுத்து கொண்டு இருக்கு, பிரகிருதிக்கு இருக்கு, பிரகிருதிக்கு மாத்திரம் இருக்கு, அது கூட சூக்ம ரூபமா மாறிடும் அவ்வளவுதான். அதனால அந்த பிரகிருதிக்கு உண்டே ஒத்துன்னு இருக்கும். அச்சேதனா பதார்த்தாச நித்யா சத்தவிக்கிரியா அப்படின்னுட்டு பாஞ்சராத்திர சந்நிதியை உதாரிக்கிற எம்பெருமானார். அதனால அது உண்டது. மற்றபடி மீது எந்த அச்சேதனங்களுக்கும் அது மாதிரி வாக்கியம் இல்லை. நித்தியமாகவோ உற்பத்தி சூன்யமாகவோ நாச சூன்யமாகவோ எந்த வாக்கியமோ இந்த பூதங்களுக்குன்னா சொல்லலை, பூதங்களுக்குலாம் அது சொல்லவே இல்லை. சொல்லாததுனால அது அவைகளுக்கு இது வராது, நித்தியத்துவம் வராது. இப்போ என்ன சொல்றது அப்படின்னா, ஜீவனுக்கு உற்பத்தி இருக்கு. சொரூப அந்நிதாபாவம் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம், மண்ணு கடமாவே மாறிடுறது, மண்ணுடைய சுரூபமே கடமா மாறிடுறது. அதுக்கு பேரு சுரூப அந்நிதாபாவம்னு பேரு. தங்க கட்டியா இருக்கு, அது ஒரு ஆபரணமா மாறுறது. வெள்ளி கட்டியா இருக்கு, அது ஒரு சொம்பாவோ தாலியாகவோ தட்டாகவோ பாத்திரமாகவோ மாறுது. இந்த மாதிரி சுரூப அந்நிதாபாவம்ன்றது அச்சேதனங்களுடைய உற்பத்தி. சேதனங்களுக்கு எப்படின்னாக்க, இந்த உடம்பு இந்திரியங்கள் இவைகளை சேர்த்து விடுறது அப்படின்றது ஒரு உற்பத்தி, அது சம்சர்க்கம் தான். இதை வந்து சுதப்பிரகாசியும் சாதிச்சிருக்க, அதிகாரம் சாராவையும் சமதேசியும் இதை உதாரிக்கிறார், சாதிக்கிறார். ஆனால் முக்கியமானது என்ன, சுவாவ அந்நிதாபாவம் தான். சுவாவ அந்நிதாபாவம்னா என்ன அர்த்தம், நமக்கெல்லாம் சுவாவம்ன்றது தர்மபூத ஞானம், அதனுடைய சங்கோஜ விகாசங்கள். நம்மளுடைய கர்மாவுக்கு அனுகுணமாக, கர்மாவுக்கு அனுகுணமாக ஞான சங்கோஜமோ ஞான விகாசமோ வருது. அதனால அதுக்கேத்த மாதிரி உடம்பு வருது, இந்திரியங்கள் கிடைக்கிறது, பிராணன் கிடைக்கிறது, ஆயுசு கிடைக்கிறது, இந்த மாதிரி நம்மளுடைய பிரவருத்தியெல்லாம் இருக்கு. ஆகையினால அந்த சுவாவ அந்நிதாபாவம்ன்றது இது. சரி, நித்தியத்துவம் ஒத்துண்டே ஆகணுமா, ஸ்ருதிகள் சொல்றது, ஸ்ருதிகள் சொல்றது சரி, அதனாலே ஒத்துன்றணும்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாங்க ஸ்ருதிகள் நுண்டி, ஸ்ருதிகள் பிரதானம், இதுதான் தர்மிகிராக பிரமாணம். ஸ்ருதிகள் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துட்டு போக வேண்டியதுதான் நம்ம சுரூபம், அதுக்கணும். ஆனா ஒரு விஷயம், இந்த ஸ்ருதிகள் சொன்னா கூட தர்க்கமும் ஒண்ணு வேணும், யுக்திகளும் வேணும். ஸ்ருதிகள் பிரமாணம் சர்வார்த்தனா, யுக்தியை வச்சுட்டு பார்த்தா கூட எங்க சித்தாந்தத்து தான் சரியா இருக்கும். என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொல்றோம், அகிருத அபியாகமம் கிருத விபரநாசம் அப்படின்னு பெரிய தோஷம் வந்துடும். இத பௌத்தால கண்டனம் பண்ணிட்டு இதை சொல்றோம். என்ன அர்த்தம், அகிருத அபியாகமம் பண்ணாதது நமக்கு வந்துடும். ஜீவன் அனித்தியம்னு வச்சுக்கோங்க, ஜீவனுக்கு பிறப்பு இல்லை, பிறப்பு இருக்கு, ஜீவனுக்கு நாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாக்க அனித்யன் ஆயிடுவான். அனித்யன் ஆயிட்டா அதோ இப்ப இந்த ஜென்மால நான் இருக்கேன், இந்த ஜென்மால நான் வரையே துக்கத்தை அனுபவிக்கிறேன், ஏதோ சில சுகத்தை அனுபவிக்கிறேன். இப்போ நான் அனித்யனா இருந்தேன் வச்சுக்கோங்க, எனக்கு உற்பத்தி இருக்குது, ஆத்மஸ்வரூபத்துக்கே உற்பத்தி, ஆத்மஸ்வரூபத்துக்கே நாசம் வருதுன்னாக்க, அப்போ நான் அனுபவிக்கிற பலன்கள்லாம் எந்த யாரோட கர்மா,
நான் தான் பண்ணலையே, ஆனா இல்லையே இப்போ. அதாவது அத்தியாகம், நான் பண்ணாத கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்கிறதா ஆயிடும். நான் பண்ணாத கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு ஆயிடும். இது பெரிய தோஷம். அந்த மாதிரி கிருத விப்ரநாசம். இப்ப இந்த ஜென்மாவில நான் பிறந்த அன்னில இருந்து தோ இப்போ இது பர்யந்தம் நிறைய பாவம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய காலம் தேகவியோகம் எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என் காலம் முடிஞ்சிருச்சுனாக்க இந்த கர்மாவனுடைய நான் அனித்தியம் தானே. அப்ப இந்த கர்மாக்கள்லாம் அனுபவிக்க போறது யாரு? நான் பண்ணது அப்படியே நாசமா போயிடுது, நான் அனுபவிக்கலையே. நான் எனக்கு தான் ஜென்மாவே கிடையாது, அடுத்தது நான் தான் நாசத்தை அடைஞ்சிடுறேனே. நான் நாசத்தை அடைஞ்சுட்டானே, என் சுரூப நாசமே சொல்லிடுறேன். சுரூப நாசம் சொல்லிட்டேன்னாக்க நான் பண்ணின புண்ணிய பாப ரூப கர்மாக்களுடைய பலன் நான் அனுபவிக்கல. நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேனே, அதெல்லாம் யார் பண்ணதுன்னு தெரியாது. அகிருத அபியாகமம், பண்ணாத கர்ம பலன் நாம் அனுபவிக்கிறோம், பண்ணின கர்ம பலனானது போயிடுத்து. பண்ணின கர்ம பலன்னா போயிடுறது, இது பெரிய தோஷம். இப்படிப்பட்ட தோஷங்கள் வர்றதுனால இந்த ஆத்மா அனித்யம், ஆத்மாவுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்ற வாதம் விடப்படாது. இதெல்லாம் சாய்க்கிறது எம்பெருமானார். ஆனா என்ன ஆச்சரியமான யுக்தின்னு பார்த்துக்கோங்க. அதனால ஜீவாத்மா அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த ஜீவாத்மாவுக்கு உற்பத்தின்றதே கிடையாது. இதனாலதான் அத்வைதிகள் கண்டனமோ வந்து பௌத்த கண்டனமோ சார்வாக கண்டனமோ பாஸ்கர வேதாந்தி கண்டனமோ எல்லாம் சரியா போயிடுறது. ஏன்னாக்க அத்வைத கண்டனம்ன்றது அவ வந்து மித்தியான்னு சொல்றதுனால அப்ப பிரம்ம ஒண்டிதான் உண்மையா இருக்குது, பிரம்ம ஒண்டிதான் உண்மையா இருக்கு, மீது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க, அவனுக்கு இந்த தோஷம் வந்துடும். அதாவது பரமாத்மா ஒரு தப்பும் பண்ணல, ஆனா இவன் வந்து சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்கான். அதனால இந்த மாதிரி விபரீதமான கஷ்டங்கள்லாம் வந்துடும், தோஷங்கள்லாம். இந்த தோஷத்தெல்லாம் சரி பண்ணவே முடியாது. அதனால இந்த ஜீவனுடைய ஸ்மிருதி சித்தமானது, ஸ்மிருதி சித்தமானது, யுக்தி சித்தமானது இதை அங்கீகரிச்சுட்டோம்னாக்க நமக்கு எல்லாமே சரியா சித்திச்சுடுறது, விரோதமே வராது, விரோதமே எதுவும் வராது. ஆகையினால இந்த ஆத்மா நித்தியம் அப்படிங்கிறது தான் சரியான சித்தாந்தம், இது பரம வைதிக சித்தாந்தம். அதனால இதை வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இப்போ இந்த ஸ்ரீசுக்திய சேவிக்கலாம், தீப ஸ்ரீசுக்திய நாத்மா சுரே நித்தியத்வாத்ய அப்படின்னு இருக்கு. இதுல கிம் ஆத்மா உற்பத்தியதே நவா சம்சய, ஆத்மாவானது சிருஷ்டிக்கப்படுகிறானா இல்லையா அப்படின்னு சந்தேகம். உற்பத்தியதை இது பூர்வபக்ஷ, உற்பத்தி உண்டு அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். ஏன் அப்படின்னா ஏக விஜயானேன சர்வ விஜயான பிரதிஜாதேகே, நீ சொன்னதுதான் ஏக விஜயானேன சர்வ விஜயான பிரதிஜை சொன்ன. அதே மாதிரி சூக்மம் ஸ்தூலம் அதெல்லாம் சொல்லியிருக்க, சூக்மதசை ஸ்தூல தசைன்னு அது மாதிரி ஏகத்துவ அவதாரணம் சொல்லியிருக்க, இவைகள்லாம் ஜீவனுக்கும் வருமே அப்படின்னு அவ கேட்கிறார் பிரஜாதே. அது மட்டும் இல்ல, தோயேன ஜீவான் யசசத்ய பூமியாம் அப்படின்னு இருக்கு. இந்த பூதங்களை கொண்டு ஜீவன்களை யசசத்ய பூமியில் சிருஷ்டித்தான் அப்படின்னு இருக்கு. பிரஜாபதி பிரஜா அசுர்ஜத அப்படின்னு இருக்கு. இது இச்சாது சிருஷ்டி வசனாச்ச, மனித சிருஷ்டி வசனங்கள் இதெல்லாம் இருக்கு. அதனால சரி நித்தியோ நித்தியானாம்னா இருக்கே அதுக்கெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னாக்க நித்தியதாதி ஸ்ருதி,
அதாவது நித்தியத்துவத்தை சொல்றது, உற்பத்தி இல்லைன்னு சொல்றது, நாசம் இல்லைன்னு சொல்றது, அவைகள்லாம் அந்த ஸ்ருதி ஆகாஷாதி அமிர்தத்துவ வச்சன வந்து நேயா அது வாயு அந்தரிஷன் ஏற்ற அமிர்தம்னா அமிர்த சப்தத்துக்கு நீ என்ன சொன்ன சிறகாலஸ்தாயின்னு சொன்ன அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அதுக்கு சித்தாந்தம் இப்போ ராத்தமம் தஸ்து ஆத்மாவுக்கு உற்பத்தியே கிடையாது. ஏன் அப்படின்னா அனுத்தி சுதே சுதேன்றதுக்கு அனுத்தி சுதே அப்படின்னு அர்த்தம் பண்ற உற்பத்தி இல்லை அப்படின்னு ஸ்ருதி இருக்குது. எங்க என்ன நஜாயத்தே மிகத்தே வா விபஸ்து இது ஜீவோத்பத்தி நிஷித்யதே ஜீவனுடைய உற்பத்தியானது நஜாயத்தே மிகத்தே வா விபஸ்துன்னு இருக்குது. அமாரி நகன்யத்தே அன்யமானே சரீரே அஜோநித்யா சாஸ்வதோயம் புராணான்னா வாக்கியம் இருக்கு. அதனால ஜீவோத்பத்தியானது நிஷேதிக்கப்படுகிறது. அது மட்டுமா அஜோ நித்யா நித்யோ நித்யானாம் இத்தியாதி ஸ்ருதிபியா இதுல பாருங்க நாத்மா ஸ்ருதேகே அப்படின்னுட்டு ஏகவச்சனம் ஸ்ருதேகேன்னு ஆனால் தாபியகான்னு பகுவச்சனம். ஏன்னா நித்தியத்துவத்தை சொல்லக்கூடிய நிறைய ஸ்ருதிகள் இருக்குது. அப்புறம் ஜீவத்து உற்பத்தி ஒத்துண்டா என்ன வந்துட்டு உனக்கு விரோதம் ஜீவனுக்கு உற்பத்தி இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன விரோதம் அப்படின்னா ஜீவோத்பத்தி பட்சே அகிருத அபியாகம அதாவது பண்ணாத கர்மாவனுடைய பலன் வர்றது அப்படின்னு பெரிய தோஷம். கிருத விப்ரநாசாதி பிரசங்கார் பண்ணின கர்மா நாசம் அடையிறது ஆதிசப்தத்தினால அதனுடைய போக்திருத்தம் எல்லாம் அனுபவிக்கிறது அவைகள்னா இந்த மாதிரி பிரசங்கம் வந்துடும் தோஷம் வந்துடும் தோஷம் வந்துடும். நமக்கு அது ஏற்கனவே சொல்றோம் ஒரு குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறக்கத்து அழகு குழந்தை அழகு சமயத்துல தாயார் என்ன பண்றா குழந்தை அது பிறந்த குழந்தை அதை எடுத்து அதுக்கு தண்ணியத்தை கொடுக்குறா இந்த குழந்தை பால் சாப்பிடுறது அழுத அழற குழந்தைக்கு பால் கொடுத்த உடனே அது சாப்பிட்டு அழுகையை நிறுத்திடுறது அழுகையை நிறுத்திடுறது நிம்மதியா தூங்கி எழுறது திருப்பி எழுந்துக்கிறது பசி எடுக்கிறது எழுந்துக்கிறது திருப்பி அழறது திருப்பி அதை வந்து பால் கொடுத்தா சாப்பிட்டு தூங்கி விடுறது. இது யார் சொல்லி கொடுத்தா இது எப்படி வந்தது எந்த சாஸ்திரக்காரனாலையும் பதில் சொல்ல முடியாது. அவ அதுக்கு என்ன பதில் சொல்லுவா கடைசி பட்சம் அப்படின்னாக்கா இது பூர்வ ஜென்ம வாசனை அப்படின்னு சொல்ற பூர்வ ஜென்ம வாசனையினாலதான் அது அது மாதிரி தெரிஞ்சு இருந்தது இல்லாத போனா அது வராது அப்படின்ட்டு அது இயற்கை என்ன நீ ஏதோ ஒரு காரணம் சொல்ல போறீங்க அந்த இயற்கை எப்படி வரும் அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு அதுக்கு பசின்னு எப்படி தெரிஞ்சுது அது குழந்தைக்கு பால் எடுத்து விட்டா சாப்பிடணும்னு எப்படி தெரிஞ்சுது அது வாயில எத்தனூண்டு இப்பெல்லாம் கூடாதுன்ற அப்பெல்லாம் அப்படியே எல்லாம் பிறந்தப்போ பேத்திலாம் பொண்ணெல்லாம் பிறந்தப்போ கொஞ்சம் சக்கரை தீர்த்தம் சக்கரை தீர்த்தத்தெடுத்து வாயில தடவுவான் தடவினா அது செப்பி செப்பி சாப்பிட ஆரம்பிச்சுடுறது கொண்டு அது எப்படி வந்தது அப்படின்னாக்கா இது பூர்வஜன்ம சம்ஸ்காரம் தான் இது அப்படின்றோம். அதனால இதெல்லாம் நித்தியத்துவம் இருந்தாதான் ஒத்துக்க முடியுமே தவிர்த்து உற்பத்தி இருந்தது அனித்தியத்துவம் இருக்கு அப்படின்னா சரியாகாது. அதனால பிரசங்க அப்புறம் வைஷம்ய நைர்குண்ய பிரசங்காச்ச இப்படி வைஷம்ய நைர்குண்யம்ங்கிற ஒரு தோஷம் வரும் அதுக்கப்புறம் அந்த வைஷம்ய நைர்குண்யம் பகவானுக்கு வந்துடும் அது பெரிய தோஷம். பக்ஷபாதமோ கருணை இல்லை அப்படிங்கிறதுனா பெரிய தோஷம் வந்துடும். அதே நித்தியத்துவம் ஒத்துண்டாக்கா அவனுடைய புண்ணியபாவ கர்மாவுக்கு அனுகுணமாக எல்லாத்தையும் கொடுக்கறான்னு சரியா போயிடும். அது மாதிரி சிருஷ்டி வசனம் இருக்கே அப்படின்னு கேட்டா தோயேன ஜீவான்லாம் இருக்கேன்னா அதுக்கு அவாவாருடைய போக்திருத்தம் நான் வந்து நிறைய பாவம் பண்றேன் அந்த பாபத்தினுடைய பலனை நான் அடியை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அந்த பாவ பலனை அனுபவிக்க அனுபவிக்க எனக்கு ஞானம் சங்கோஜமாயிட்டே இருக்கும். அதாவது விஷய சுகத்துல அதிகமா போயிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ ஞானமானது சங்கோஜமா போயிடும். அதே பெரிய மகான்கள் உத்தமமான குணத்தை உடையவர்கள் நிறைய புண்ணியம் என்ன வாழ்க்கை எல்லாம் அப்படி கிடையாது அவன் விஷய சுகத்தை காட்டிலும்
இந்த மாதிரி பிரம்ம விஷயத்திலேயே ஞானம் போகும். அப்படி போச்சுன்னாக்கா அவளுக்கு ஞானம் ரொம்ப விகசிதமா ஆயிடும். அந்த விஷயம்தான் இது போக்திருத்த அனுகுண ஞான விகாச அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயத்தை உடையது இது. அது மாதிரி சதைவ சௌமிய நமக்கு ஆசீத் ஏகமேவாசிதியோன்னு சொல்லுதே, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்னாக்கா, பிராசிருஷ்டேகே ஏகத்துவ அவதாரணாதி அவதாரணாத்து. அப்போ சிருஷ்டிக்கு முன்னாடி சதைவ சௌமிய ஒண்ணுதான் இருந்ததுன்னு இருக்கே அப்படின்னு அவிபாக வசனம். அப்ப விபாகம் இல்லை, பிரிக்க முடியல. என்ன பிரிக்க முடியல, சூக்ஷமா இருக்கான் ஜீவன் பரமாத்மா கிட்ட. அதனால நாம ரூப விபாக அபாவ அபிப்பிராயம். அப்ப நாமா இல்லை, அந்த மாதிரி ரூபமும் இல்லை, பேரும் இல்லை, தேவாதி பேரும் இல்லை, அந்த மாதிரி அந்த சரீரமும் இல்லை. அததான் இங்க சொல்றது. அதே சிருஷ்டி ஆரம்பிச்சுட்டாக்க அப்ப நாமா கிடைக்கும், ரூபம் கிடைக்கும், அந்த மாதிரி ஞான சங்கோஜ விகாசங்கள் வரும், அதுக்கு அனுகுணமாக போக்திருத்தம் வரும். இந்த இதெல்லாம் வச்சுட்டு இவன் உபாயத்தை அனுஷ்டிக்கலாம். சில பேர் சில பேர் அதை அனுஷ்டிக்காம இந்த கர்ம பணத்தை அனுபவிக்கிறதுலயே புத்தி போயிட்டு இருக்குது. இத மாதிரி இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு நித்தியத்துவம் தான் எப்பொழுதும், அதுக்கு உற்பத்தியோ நாசமோ கிடையவே கிடையாது. ஆனால் நித்தியத்துவம் தான் இருக்குது. நித்தியத்துவம் இருக்கிறதுனால எல்லா விதமான ஸ்ருதிகளும் சமரசமா போயிடுறது, எல்லாம் சமன்வயம் ஆயிடுறது. அதனால விரோதமே கிடையாது அப்படிங்கறத இந்த அதிகரணத்தினால சாதிச்ச சூத்திரம் போய் வியாக்கியாதம். இந்த சூத்திரத்தை கூட அர்த்தம் சாதிச்சு முற்றுட்டேர். இப்படி இந்த மூணு அதிகரணங்கள்னால போகம் 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 போகமா போகமா எது எது போக்கியமா இருக்குதோ அவைகளுடையது ரெண்டு அதிகரணத்தினால அஞ்சு பூதங்கள், அதுதானே நம்ம அனுபவிக்கிறோம். அஞ்சு பூதங்கள் அதனுடைய உற்பத்தியை பத்தி முதல் ரெண்டு அதிகரணத்தினால சாதிச்சார். அதுக்கப்புறம் போக்தா அவனுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்றத பத்தி அதையும் விவரிச்சு முடிச்சுட்டார். இனிமே இந்த போக்தாவினுடைய சுரூபம் எப்படிப்பட்டது, ஞான சுரூபம் உண்டு, ஞாத்திருத்தம் உண்டு அவனுக்கு, அணுவா விபுவா அவனுக்கு கர்த்தத்வம் உண்டா, அந்த கர்த்தத்வன்றது சுவாதீனமா இருக்குமா அல்லது எந்திரமானுக்கு அதீனமா இருக்குமா. அப்படி எந்திரமானுக்கு அதீனமா இருந்ததுன்னாக்க அவன் வந்து சரீராத்ம பாவம் அம்சாம்சி பாவம் இத மாதிரிலாம் உண்டா அப்படின்லாம் கேட்டுட்டு அதுக்குதான் சமாதானம் சாதிக்க போற. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.